மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்த தகவல்களை தர மருத்துவமனை நிர்வாகம் மறுத்துள்ளது. கவர்னர் அலுவலகமோ அரசின் பொதுத்துறை பதிலளிக்க அறிவுறுத்தி உள்ளது. ஜெயலலிதாவின் மறைவில் மர்மம் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் வரை பிரச்சினை சென்றுள்ளது. இந்நிலையில் ஜெயவுக்கு அளித்த சிகிச்சை தொடர்பாக நீலகிரி மாவட்டம் தும்மரட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ராஜ்குமார் என்பவர் அப்பல்லோ மருத்துவமனையிடம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் 9 கேள்விகள் கேட்டிருந்தார். இந்த கேள்விகளுக்கு அப்பல்லோ மருத்துவமனை தகவல் தர மறுத்துள்ளது. இதுகுறித்து ராஜ்குமாருக்கு மருத்துவமனையின் சட்ட மேலாளர் SM மோகன்குமார் அனுப்பியுள்ள பதில் கடிதம். அப்பல்லோ மருத்துவமனை இந்திய கம்பெனிகளில் சட்டம் 1956 கீழ் பதிவு செய்யப்பட்டு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட் என்ற பெயரில் இயங்கும் பொது நிறுவனம். எனவே எங்கள் நிறுவனம் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அதிகார எல்லைக்கு உட்படவில்லை. அதனால் தாங்கள் கோரிய விவரங்களை எங்களால் வழங்க இயலவில்லை. இவ்வாறு கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. சிகிச்சை, மரணம், இறுதி சடங்குகள் குறித்து 9 வித தகவல்களை கேட்டு ஆசிரியர் ராஜ்குமார் தமிழக கவர்னர் வித்யாசாகர் ராவ் அலுவலகத்துக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கடிதம் அனுப்பியிருந்தார். கவர்னர் அலுவலகம் அனுப்பிய பதில் கடிதம் தங்கள் விண்ணப்பம் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 6வது பிரிவு 3வது உட்பிரிவின்படி தமிழக தலைமைச் செயலகத்தில் உள்ள பொதுத்துறையின் பொது தகவல் அலுவலருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொதுத்துறையின் மேல்முறையீட்டு அலுவலருக்கு மேல்முறையீடு செய்யலாம். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எப்படி போறானாலும் இதுக்கு பதில் அவங்க தரவே மாட்டாங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710693492.